அதாவது அந்த டீம் மட்டும் செமிஃபைனல்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா வேற எந்த டீம் போனாலும் சரிதான் அவங்களால வந்து கோப்பையை வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவோட முன்னாள் வீரரான ஆகாஷ் சோப்ரா வந்து சொல்லியிருக்காரு. சிவங்கர் அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பாக்கலாம். அதாவது இந்த வருஷம் நடக்கப்போற உலகக்கோப்பை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில தாங்க நடக்க போகுது. அதுல கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா உலகக்கோப்பை ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட நம்ம இந்திய டீம் வந்து பாத்தீங்கன்னா களமிறங்கிருக்காங்க. அதாவது பல முன்னாள் வீரர்களுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் இந்திய டீம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னதான் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சொல்லிட்டு பெரிய பெரிய டீம் இருந்தாலுமே இங்கிலாந்து வந்து ஃபைனல்ஸ் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆகாஷ் சோப்ரா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃபரெண்டாவே சொல்லியிருக்காருங்க. அதாவது இந்த வருஷம் உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா டீம் தான் ரொம்ப டேஞ்சரான டீமா இருப்பாங்க. ஏற்கனவே 5 உலகக்கோப்பை வந்து வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல உலகக்கோப்பை வந்துட்டாலே போதும் அவங்களோட பலம் வந்து அப்படியே டபுள் ஆகிடும். ஆஸ்திரேலியன் டீம் வீழ்த்தணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அப்படி மீறி வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம இந்தியா டீமால மட்டும் தான் முடியும். அதுக்கேற்ற மாதிரி லீக் மேட்சுமே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா கூட தான் 8ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் நம்ம சென்னை சேப்பாக்கம் கிரவுண்ட்ல தான் நடக்க போகுது. ஏற்கனவே இப்ப நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து சீரீஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல நம்ம இந்தியா வந்து வின் பண்ணுவாங்க. ஆனா 3rd மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஆஸ்திரேலியா வந்து பல்ட்டி அடிச்சு செம்மையா பிளே பண்ணி வின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் அதிக பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரி ஆயிருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருமே இப்போ வந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சில பிளேயர்கள் மட்டும் தான் இன்ஜுரியில இருக்காங்க. உதாரணத்துக்கு டிராவிஸ் ஹெட், ஆஸ்டன் ஆகர் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான போலர்ஸ் தான். அது மட்டும் இல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிச்சில் கண்டிப்பா ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ற பிச்சுமே இருக்கும். அந்த மாதிரி பிச்சஸ்ல வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க இல்லாததான் ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குறையாவே இருக்கும். அவங்க மட்டும் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் உலகக்கோப்பை ஆஸ்திரேலியாவுக்கு தான் அப்படின்னு சொல்லி உறுதியாவே சொல்லலாம். அதனால இப்போ ஒரு சில பிளேயர்கள் வந்து ஆஸ்திரேலியா டீம் வந்து இழந்துட்டதுனால அவங்க வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம்லயும் கிடையாது. இந்த வருஷம் உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் லீக் மேட்சோட போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்ம இந்தியா டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒன்னா தான் இருக்கும். ஒருவேளை லீக் மேட்ச்ல தாண்டி செமிஃபைனல்ஸ்க்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா டீம் வீழ்த்தறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் லீக் மேட்ச் கூட அந்த அளவுக்கு வந்து பிளே பண்ண மாட்டாங்க. நாக் அவுட் மேட்ச்னு தெரிஞ்சுட்டா போதும் உயிரை கொடுத்து போராடி எப்படியாச்சும் அந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அதாவது ஏற்கனவே ஆஸ்திரேலியா டீம் வந்து 5 தடவை வந்து உலகக்கோப்பை வந்து வின் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு 2015 நம்ம இந்தியா கூட தான் செமிஃபைனல்ஸ் வந்து ஆடுவாங்க. இருந்தாலும் நம்ம இந்தியன் டீமை வீழ்த்தி செமிஃபைனல்ஸ்ல வின் பண்ணி அந்த வருஷத்தோட டிராஃபி வின் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த டீமா இருக்காங்க. இந்தியா மட்டும் இல்ல எந்த டீம் செமிஃபைனல்ஸ்க்கு போனாலுமே ஆஸ்திரேலியா வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆப்போனண்ட வந்து வீழ்த்திடுவாங்க. இந்த வருஷம் உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா டீம் வந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதாவது அவங்களை வந்து லீக் மேட்சோட உட்கார வச்சா மட்டும்தான் முடியும். மற்றபடி செமிஃபைனல்ஸ்க்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பா வர எந்த டீமா இருந்தாலும் சரிதான் அவங்களை வீழ்த்தி கோப்பையை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதனால இந்த வருஷம் உலகக்கோப்பையை நம்ம இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா டீமை உள்ளே வர விடக்கூடாது. எந்த மேட்சா இருந்தாலும் சரிதான் ஆஸ்திரேலியா டீம் வந்து பீட் பண்ணியே ஆகணும். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பெரிய அடி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து அதுல இருந்து திரும்ப வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். மற்ற டீம்ஸ் வந்து மேல வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா வீழ்த்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மற்ற டீம்ஸுமே ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்ததுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவங்க வந்து செமிஃபைனல்ஸ்க்கு வந்து வரமாட்டாங்க. ஒருவேளை அவங்க மட்டும் செமிஃபைனல்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் உலகக்கோப்பையை வந்து அடிக்காம அவங்க வந்து போகவே மாட்டாங்க. இந்தியா மட்டும் இல்ல எந்த டீமா இருந்தாலும் சரிதான் கண்டிப்பா ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆகாஷ் சோப்ரா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாவே பேசியிருக்காங்க. இந்த வருஷம் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வந்து எந்தெந்த டீமுக்கு வரும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.